ஹே காய்ஸ், ஃபைனலாக பஜாஜோட நியூ மாடல் 125cc ரெட்ரோ கிளாசிக் பைக் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜி பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கோட லான்ச்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான ஒரு 125cc ரெட்ரோ பைக் லான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் அப்கமிங் லான்ச் பண்ண போகிற ஹீரோ 125, ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹோண்டாவோட எஸ்பி 125, இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பஜாஜ் பல்சரில் உங்களுக்கு 125cc அப்கமிங் என் மாடலில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்கமிங் பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 125cc பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் ஒரு ரெட்ரோ கிளாசிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவராலாக ரெட்ரோ கிளாசிக் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நீட் அண்ட் கிளீனான பைக்காக இருக்கணுங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ஸாக இருக்கட்டும், ஃப்ளாட்டான சீட்டாக இருக்கட்டும், 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லாங் எக்ஸாஸ்ட், அண்ட் தென் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், 45 50 km/h மைலேஜ், டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 100-110 வந்து தாராளமாக போக முடியும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ரெட்ரோ கிளாசிக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்கமிங் பஜாஜ் பார்த்தீங்கன்னா N125 லான்ச் பண்ண போகிறாங்க, சிஎன்ஜி பைக் வந்து அப்கமிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான மாடல் பைக், அதாவது ரெட்ரோ கிளாசிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டிவிஎஸும் பார்த்திங்கன்னா ரெட்ரோ கிளாசிக் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் நமக்கு தெரியும் ஹோண்டாவும் அப்கமிங் வந்து கிளாசிக் ரெட்ரோ மாடலில் வந்து 150cc இல்லாட்டி 200cc பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரெட்ரோ பைக் லான்ச்சஸ் இருக்கிறதுனால பஜாஜும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு பெஸ்ட்டான பைக்கான இந்த ரெட்ரோ 125cc லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது NS125 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக 124.5cc சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல் இன்ஜின் இந்த பைக்கில் இருக்கும். 12.7 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் மீட்டருக்கும் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் இருக்க போகுது. டெஃபினட்டாக 5-speed கியர் பாக்ஸ் அப்படிங்கும் போது இனிஷியல் பிக்கப் வந்து நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பைக் நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 50 km/h மைலேஜ் அப்படின்னாலும் கூட நமக்கு டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நேக்கிட் பைக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பைக்கை விட ஒரு ரெட்ரோ கிளாசிக் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பைக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு நல்ல ஒரு டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நமக்கு வந்து மேபி ஸ்போக் வீல்ஸ்லையும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அலாய் வீல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 17 inch கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நல்ல வைடான ரெடியல் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுக்க போகிறாங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு கம்ப்யூட்டராக இந்த பைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நம்ம வந்து இந்த பைக்கை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அப்கமிங் பார்த்திங்கன்னா பஜாஜோட ரெட்ரோ பைக் 125 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.